ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக ஜாகிங்லேருந்து நேராக வந்து அப்படியே வந்து இந்த கண்டென்ட் பண்ணுறேன். ஸோ இது ரிவ்யூ கிடையாது, கில்லி இப்படி இருந்துச்சு, கில்லியோட ப்ளாட் பாயிண்ட் அது அதெல்லாம் இல்லை. இது ஒரு ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக சைல்ட்ஹுட்டை கொஞ்சம் ரீவிசிட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கும் அது. அண்டு சைல்ட்ஹுட்னோடனே ஐஸ்கிரீம் கார போகலாம். ஓ போ 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 வேலை என்ன செய்யணும். கில்லி அகில்லி அகில்லி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கில்லி ஏன் கில்லி, எதுக்கு கில்லி, எதனால கில்லி, இதனால தான்டா கில்லி. அது பர்சனலாக எனக்கு அதனால தான் கில்லி. எனக்கு ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகி பார்த்தோன்னே ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அதுவும் குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி கில்லி பார்க்குறப்ப தான், இத்தனை வருஷம் கில்லி பார்த்தோம், ரெஸ்பான்ஸ் அதுக்கு நான் பண்ணியிருக்கேன். பட் இந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு பர்டிகுலராக ரொம்ப சிறப்பு இருந்துச்சு. பட் நான் அதை ரெக்கார்ட் பண்ணலை, ஏன்னா அது வரும்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துடுச்சு. இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி ஒரு ஊர்வலம் போவோம், அது மேலே இருந்து அந்த கண்ணாடிலேருந்து குதிப்பார்ல, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்படி ஒரு டாப் ஆங்கிள் ஷார்ட் ஒன்று வரும் பிரகாஷ்ராஜுக்கு, செல்லவே செல்லவே. அதெல்லாம் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொமிக்கல் வில்லனா எந்த காலத்துலேயும் வந்துட்டு இந்த ஒரு வில்லன் தான் வந்துட்டு கொமிக்கல் வில்லனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருப்பார்னு நினைக்கிறேன். வேற லெவல் ஒரு வில்லன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு. ஆக்சுவலி அவங்களோட ஃபர்ஸ்ட்டு மீட்டாப்பே நல்லாயிருக்கும். அவர் வந்துட்டு மதுரையில் ஸ்டேஷனில் வந்து இறங்கின கேட, விஜய் வந்து இறங்கின கேட, விஜய் ஒரு பாட்டுக்கு தள்ளி விட்டு போவார், மட்கூல் லெமனை சத்து கில்லி அகில்லி அகில்லி. அந்த பாயிண்ட்லேயே எனக்கு ரொம்ப ஒரு 15 வயசில் வந்துட்டு திருப்பியும் கில்லி அந்த டைமில் கொ�என்ஜாய் புரிய ஆரம்பிச்சு படங்கள்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதுக்கப்புறமா புரியுதுன்னு சொல்லிட்டு இது ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல, அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த பொல்லாதவனில் வந்துட்டு ரெண்டு பேரோட அந்த டச் பண்ணிட்டு போகும்போது ஒன்று வரும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த டேனியல் பாலாஜியும் தனுஷ் அப்படி டச் பண்ணிட்டு போகும்போது இவரோட கதை எப்படி மாறி வரும், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டு அப்போவே அது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் படத்தில் யூஸ் பண்ணது வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிங் ஆச்சு. ரொம்ப அப்படியே சிம்பிளாக காட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு இது மாதிரி ஒரு அது ஒரு குட்டி ஃபோர்ஷேடோ மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்லணும்னு தோணுச்சு. வேற இருந்து அந்த படத்தில் முத்துப்பாண்டியை தவிர்த்து என்ன சொல்லணும்னா வித்யாசாகர். கடைசியில் நான் வரேன், இந்த மெயின் மேட்டர் தானே, மெயின் மேட்டருக்கு நான் கடைசியாக வரேன். வித்யாசாகர், நான் வித்யாசாகரை பற்றி ஒரு வீடியோவில் பேசுனா அது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் படத்தை பற்றி எடுத்து வச்சு பேசணும் அப்படின்ற ஒரு தாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித்யாசாகரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலான்ற ஒரு தாட் கூட இருந்துச்சு. பட் கில்லி அனிருத் விஜய், ரகுமான் விஜய், வேற என்ன விஜய் காம்போ இருக்குது, இப்போ இடப்பட்ட காலத்தில் யுவன் விஜய் வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா, பிடிக்குது பிடிக்கணும் தாண்டி அது வந்துருச்சு. வித்யாசாகர் விஜய் உங்களுக்குலாம் தெரியுமாடா, அடி வித்யாசாகர் விஜய் காவலன் வரைக்கும் உள்ள ஒரு பாட்டு கூட மொக்க பாட்டு எல்லாமே செம்மையாக இருக்கும். ஐஸ்கட்டி ஐஸ்கட்டிலாம் நீ கேட்டிருக்கேன், சரி அது மதுரை விட்டுருங்க. இப்போ நம்ம கில்லிக்கு வரும். கில்லி அகில்லி அகில்லி. இப்போ தரணியோட கூட்டணி இருக்குது தெரியுமா, வித்யாசாகர் கூட, அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். தில் தூள் குருவி கில்லி ஒஸ்தி வந்துட்டு கமெண்ட் பண்ணார் தரணியை பற்றி, அப்புறம் கொஞ்சம் வரேன். பட் இவர் கூட வந்துட்டு வித்யாசாகர் சேரும்போது வந்துட்டு ஒன்று வருது, இந்த தில் படத்தில் ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா, வேண்டும் வேண்டும் நெஞ்சில் வேண்டும், அந்த பாட்டோட ஒரு ஃபயரை ஒரு 5 மடங்கு டபுள் ஆக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு சூரத் எங்கே ஆடுற பாட்டு ஒரு ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், எனக்கு கொக்கர கொக்கரக்கோ வந்துட்டு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். அந்த அட்மாஸில் இப்போ கேட்குறப்ப வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு முன்னெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம், இப்போ பிஜிஎம் நோட் பண்ணும்போது வந்துட்டு ஓ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட் ஒன்று வரும், ஒரு கிரீஸ்லாம் பூசிக்கிட்டு அது ஒரு மாதிரியான ஒரு மியூசிக் ஒன்று வரும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த நெய் எடுத்துட்டு வா, முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு கில்லி வந்துட்டு இறங்கிடுவார் கோதாவில், அப்புறம் அந்த கிரவுண்டில் அப்படியே வரும்போது வந்துட்டு ஒரு ஜூம் வரும், ஒரு ஹிப்ஹாப் பீட் ஒன்று வரும், ஏன்னா எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல. அது இந்த வாட்டி பார்க்குறப்ப வந்துட்டு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு ஓ வித்யாசாகர் இவ்வளோ வேலைப்பாடு பார்த்துருக்காரு அந்த படத்தில், எல்லோரும் அஜினர் வில்லு சூரத்தை ஆடுறா கபடி கபடியோட அப்படியே கடந்து போயிடுவாங்க, ஆனால் சவுண்டிங்கில் உண்மையிலே நிறையா மேட்டர் இருக்குது உள்ளே. அப்புறம் இந்த எங்கே அது அந்த சொன்னேன் அந்த விநாயகர் சதுர்த்தியில் அப்படியே குதிச்சு திசா காப்பாற்றுவேன், அதில் கணேசன் நான் கானம் போட அதோட ஒரு இது வந்துட்டு பிஜிஎம் இன்டர்வல் விட்டா இங்கே வருது. இதெல்லாம் இந்த வாட்டி பார்க்குறப்ப தான் வந்துட்டு எனக்கு உண்மையிலே ரியலைஸ் ஆகுது, ஓ இவ்வளோ இருக்குதா, முத்துப்பாண்டிக்குன்னு ஒரு தனி பிஜிஎம் வருது, ஓ இதுவே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நாள் ரியலைஸ் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது வித்யாசாகரோட வேலைப்பாடு கில்லியில் காலத்துக்கு நின்று பேசும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன தான் வந்துட்டு திரை தீப்பிடிக்கும், பேங் பேங் பேங், வேற என்னலாம் வந்துட்டு ஹுக்கும் பேடஸ் இந்தமாரி நிறைய பில்டப் பாடல்கள் வந்தாலும் கூட, பில்டப் பிஜிஎம் வந்தாலும் கூட, எனக்கு என்றைக்குமே பில்டப்னா நம் நோட்ட விஜய் ஃபேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன்,
அது அர்ஜுனர் வில்லு தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த காடியில் வேணாலும் நீங்கள் போங்க, ஓட்டிக்கிட்டு போகக்குள்ள உங்கள் பிளேயரில் இல்லை உங்களோட எஃப்எம்ல உங்களுக்கே தெரியாமல் அர்ஜுனர் வில்லு பாட்டு வந்துருச்சுன்னா அது என்ன காடியாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் புகாத்தி ஆயிடும். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல் பாட்டு அது. அதுன்னு மட்டும் இல்லை, எனக்கு அந்த கபடி கபடி வந்துட்டு பர்சனல் ஃபேவரட். அப்போ அது ஆக்சுவலி ரொம்ப அண்டர் ரேட்டட். இப்போ வந்துட்டு ஆக்சுவலி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உண்மையிலே ரொம்ப அண்டர் ரேட்டட் அது. அந்த டைமிங்கில் எல்லாருமே வந்துட்டு டிவியில் அப்படி போடு அர்ஜுனர் வில்லு தான் நான் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப பார்த்துருக்கேன். அந்த கபடி கபடியை வெட்டி வந்துட்டு இப்போ தான் போடுறாங்க. அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஒரு காலத்தில் கேட்டோம் அப்படின்னு. ஓகே, வித்யா சாகரை பற்றி நான் ஏதாவது விட்டுட்டேன்னா அப்படி போட பற்றி இன்னொன்று சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போடலாம். அந்த காலத்தோட என்ன பாட்டு ஃபேமஸ் இருக்குது, இந்த ஒரு லவ்டி பேபி அந்த மாதிரி ஒரு டூஹெட் பாட்டு ஒன்று உலக லெவலில் வந்துட்டு ஒரு ஹிட் அடிச்சு ஒன்றும் அதில் அந்த மாதிரியான ஒரு பாடல் அப்போ அந்த டைமிங்க்கு அது உண்மையிலே வந்துட்டு போயிருக்கு. எடிட்டிங் பற்றி இந்த படத்தில் நான் பேசி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கமர்ஷியல் படம் ஓகேங்களா, ஒரு கமர்ஷியல் படம், ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ்க்காக பண்ணுற படம், பிசி சென்டருக்காக அப்படி ஹிட் அடிக்கணும்னு நினச்சி பண்ணுற ஒரு படம், ஒரு ஃபிலிம் பஃப் காண்டியான ஒரு படம் அப்படிலாம் கிடையாது. ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி, ஒரு முகசொலிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த நேரத்தில் வளர்ந்து வர்ற ஒரு இளம் நாயகனை வச்சு, ஒரு ஹையஸ்ட்டு பேடு வில்லனை வச்சு, நல்ல மியூசிக் கூட்டணியில் வச்சு, திருச்சாவங்கள்லாம் வச்சு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கான எடிட்டிங் பேட்டர்ன் ஈட்டி விஜயன் ஒன்று பண்ணியிருப்பார். இந்த ஒரு சீன் வரும், இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த சீனில் எது நடுவாப்புலன்னு நினைக்கிறேன். ஒரு கேமரா அப்படி ஜூம் போயிட்டு வரும், அதுவும் ஒரு எடிட் தான் அது. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்படி திருமண கையடே மாறுது, கெட் ரெடி வித் மீயா அந்த வீடியோ, வேற என்னது நிறைய வீடு இந்த டிரான்சிஷன் ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு பையனுக்கு இப்படியே வருவானுங்க டக்குன்னு மாறுவானுங்க, அதெல்லாம் கில்லி படத்தில் எப்பயோ பண்ணிட்டாங்க. அப்படி போட பாட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சூரத்தை காட்டுற பாட்டில் தெரியும், ஒரு கேமரா பிடிப்போம் ஒரு கேமரா பிடிப்போம் இப்படி ஒரு கேமரா பிடிப்போம் உண்டு, அதெல்லாம் எந்தமாரி மெனக்கெட்டுருக்காங்கன்னு அந்த காலத்தில் இருந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபிலிமராவோ ப்ரீமியர் ப்ரோவோ ஃபோனில் என்னென்னமோ இன்ஸ்டாட்டுக்கே கேட்ட என்னென்னமோ வந்துருச்சு. அப்போ இருந்து சாஃப்ட்வேருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அதை கொண்டு வர்றதுக்கு. இப்போ அதை ரீமாஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன கதையெல்லாம் ஆயிருக்கோம், அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப மண்ட வழியாக இருக்குது. உங்களுக்கு 2004 ஃப்ரெண்ட்ஸ், 2004 இப்போ இருக்கிற ஒரு மெஜாரிட்டி சாஃப்ட்வேர் அப்போயே ஒரு 40% கொண்டு வந்திருக்காங்க, 50% கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது பயங்கரமான அஸ்டானிஷிங்காக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்துட்டு அந்த ஜூம் ஜூம் போயிட்டு டயர் கிட்டலாம் கேமரா விட்டு, அது வந்துட்டு அந்த ஷார்ட்டில் எடிட்டில் கரெக்டாக வைக்கணும் அர்ஜுனர் வில்லு பாட்டில், அது அப்படியே டச் ஆங்கிளில் இப்போ. இந்த படத்தோட எடிட்டிங் பற்றி, கமர்ஷியல் எடிட்டிங் பற்றி பேசணும்னா இந்த படம் வந்துட்டு முக்கிய பங்காக இருக்கும். வீட்டி விஜயனுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய பங்கு இருக்குது உண்மையிலே. அண்ட் இந்த படத்தோட வசனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அழகிய தமிழ் மகன் அண்ட் ஆல்சோ பைரவா இந்த படங்களை எடுத்த, அதாவது விஜயோட இந்த படங்களை எடுத்தவர் தான் ஆரம்ப கட்டத்தில் இந்த படத்துக்கு வசனகர்த்தாவாக இருந்திருக்கார். இந்த அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா டைலாகுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. வசனம் பரதன் வருது, நிறைய பேர்த்துக்கு அது தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன். மற்றபடி எல்லாரோட ஓக்குமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீக் லெவலில் அடித்து வச்சுருக்காங்க. எடிட்டர் வித்யாசாகர் சார், அதுக்கப்புறமா வசனம், இதெல்லாம் தாண்டி கடைசியாக வந்துட்டு அந்த மெயின் ரெண்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பற்றி நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. தரணி சார், தரணி சாரை பற்றி யாருமே பெருசாக வந்துட்டு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரிய மாட்டேன்தா, இல்லை வேணா கண்டுக்க வேணான்னு விட்டுடுறாங்களான்னு தெரியல. கமர்ஷியல் படங்களோட ஆரம்ப காலகட்டம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எஸ்பி முத்துராமன் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே கலந்து ஒரு பயங்கர கலவையாக கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது எஸ் ஏ சந்திரசேகர் ஆகட்டும், அந்த வம்சாவளியில் வந்தவங்க தான் அந்த கே எஸ் ரவிக்குமார், அதுக்கப்புறமா வந்துட்டு பாஷா படம் எடுத்தார்ல அவராக இருக்கலாம். அண்டு இதை இப்போ அட்லியில் வந்து நிற்கிது ஒரு பெரிய வர்த்தக ரீதியாக ஒரு படம் பண்ணி, அது தப்பு தான் ஒரு வகையில், ஆனால் அதையும் ஆர்கானிக்காக பண்ண, என்ஜாய்மெண்ட்டாக பண்ண, முகம் சொல்லிப்பு இல்லாமல் பண்ண ஒரு சில டைரக்டர்களுக்கு மத்தியில் தரணி எப்போவுமே இருப்பார். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே எனக்கு நல்லா பிடிக்கும். கடைசியாக அவர் எடுத்த ஒஸ்தி முதல் கொண்டு, சிம்பு ஃபேனாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒஸ்தி உண்மையில் அந்த டைமில் நல்லா தான் இருந்துச்சு. இப்பயும் பார்க்குறப்ப உண்மையில தெரிஞ்ச படமாலாம் இல்லை, நல்லாவே இருக்குது உண்மையிலே. அவர் எடுத்த குருவி எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம், நல்ல ஒரு அட்டம்ப்ட். ஆக்சுவலி அதுதான் கேஜிஎஃப், அது ஒரு சிலருக்கு புரியாது, நான் புரிய வைக்கவும் முடியாது. ஆனால் குருவி சின்ன வயசில் ஆகும்னு பார்த்தேன், அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியுமா, ஏ குருவி 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 டிச்சா, அதெல்லாம் ஒரு பீரியட் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம கில்லி பற்றி பேசுவோம். ஸோ தரணியோட கூட்டணியில் ரெண்டு படம் வந்திருக்குது விஜய் அவர்களுக்கு, அதுவும் வித்யாசாகர் மியூசிக்கில் தான். அதில் இந்த கில்லி என்ன ஒரு மேஜர் பாட்னா, தரணிக்கு தில் தூளுக்கு அப்புறம் ஒரு பீக் ஹிட்டு, விஜய் சாருக்கு பகவதிக்கு அப்புறம் திருமலைக்கு அப்புறம் ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச அண்ணனுங்க, எங்கள் அப்பா சைடில் உள்ளவங்களாம் வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்துட்டு என்ன தான் ரஜினி இன்னும் கமல் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஏ சென்டர் ஆடியன்ஸ் காண்டி ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாலும், ஒரு சிபி சென்டர் ஆடியன்ஸை பிடிக்கிற அளவுக்கு விக்ரம் வந்துட்டு அப்போ ஜெமினி தில் தூள்லாம் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இவருக்கு ஒரு படம் மாட்ட மாட்டேன்னு இருந்தாங்க. இப்போ பகவதி பண்ணார் பெருசாக போல, ஆனால் அவரோட ஆக்ஷன் இதுக்குள்ளார வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு விஜய் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் திருமலை பண்ணார், அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் கில்லியெல்லாம் கிடைக்கல.
கில்லி பண்ணதுக்கப்புறம் அந்த டைமிங்கில் அது ஒரு ரெவல்யூஷன் படமாக ஆயிடுச்சு. 200 நாளைக்கு மேலே தேட்டரில் ஓடணும் ஒரு படம். எந்த ஒரு ஹீரோக்கு ஃபேனாக வேணாலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கும்பு ஃபேன், பார்க்குறவங்க நிறையா அஜித் ஃபேன் இருக்கலாம், ரஜினி சார் ஃபேன் இருக்கலாம், நான் வந்துட்டு பிறவியிலே கமல் ஃபேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்துட்டு நிறைய சிடி வந்துட்டு கமலாசன் படங்களை போட்டு போட்டு பார்த்து தான் வளர்த்தாங்க. ஸோ அப்படிங்கிறனால நான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சிம்பு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு அப்படி ஆகணும். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தன் நான் எனக்கே கில்லி பார்க்குறப்ப ஒரு ஹேட்ரட் வராது ஃப்ரெண்ட்ஸ், என்னாவும் பண்ணுறான் கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அது ஒரு அர்த்தமில்லாத ஹேட்ரட் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா தான் இருக்குது, என்ஜாயபுளாக தான் இருக்குது, அதை ஏன் ஹேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கே வந்துடும். அது ஒரு தேவையில்லாத ஒரு ஹேட்ரட்டாக இருக்கும். பர்சனலாக அந்த படத்தில் வந்துட்டு முகம் புளிக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது, தரணி அதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பார். கிட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி, பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி, நிறைய பெரியவங்க எங்கள் அம்மாலாம் வந்துட்டு இன்ன வரைக்கும் கில்லி என்ஜாய் பண்ணுவாங்க. நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கில்லி பற்றி பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம்னு நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக வந்துட்டு கில்லிக்கு ரீவாயின் ரிவ்யூ போனோன்றது, ஆனால் ரீரிலீஸ்க்கே போயிட்டு அது இப்படி ஒரு சம்மரி மாதிரி வந்து சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் நம்ம முதல்ல சொன்னேன்ல எனக்கு என்னென்னலாம் தோணிருக்குதோ அதை நான் தியேட்டரில் பார்க்கும்போது என்னென்ன புதுசாகலாம் தோணுச்சோ இன்னும் உண்மையிலே புதுசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிஜி விஷயங்களில் கூட ஒரு சில விஷயங்கள் நடுவில் நடுவில் நான் போன்றதை அப்படி நான் சொல்லியிருந்தேன். இந்த சார்லா பாட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டு பூச்சி வரும் பெருசாக கையில், அந்த டைமிங்க்கு அது ரொம்ப அட்வான்ஸு. இன்னொன்று, விஜய் வந்துட்டு இப்படி படுக்கக்குள்ளே மேலே ஒரு ஃப்ளைட்டு போகும், அதுவும் அந்த டைமில் ரொம்ப அட்வான்ஸு. அதெல்லாம் எப்படி புள்ள பண்ணுன்னு தெரில, ஆனால் செம்ம கிளியராக இருக்குது. தரணிக்கு தான் ஒரு பெரிய குடோஸ் பண்ணும். ஓகே, எல்லாம் டெக்னிக்கல் சைட்டில் எனக்கு தெரிஞ்சு முண்டிங் யூண்டிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாரு. பிரகாஷ் ராஜ் வர்சஸ் விஜய், அந்த ஒரு ஷாட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ், அது இப்படி முதுகில் தட்டுவார் இப்படி வரும் காலி. நான் ரொம்ப நாள் ஆச்சு என்ஜாய் பண்ணி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, செம்ம படம் உண்மையில் நான் சொல்கிறேன், உண்மையிலே செம்ம படம். விஜய் அவர்களுக்கு ஆர்ப்பாட்டமான ஒரு படம்னா அது கண்டிப்பாக என்றைக்குமே கில்லி தான். எனக்கு பர்சனலாக பெரிய உடன் அது ஃபிலிம் இங்கே படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் ஃபேன்ஸோட சேர்ந்து, ஒரு ஜாலியாக பாட்டு வரலாம், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னா அந்த ஒரு ஃப்ரேம் போதும். குத்துனதுக்கப்புறமா ஒருத்தர் சொல்லுவார்ல, நட்டன் ரோட்டில் முத்துப்பாண்டியே குத்தி போட்டேன்னு சொன்னால் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று வரும், அதை பாருங்களேன். வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல், செம்மை, கில்லி, சூப்பர்.